கிருஷி ஜாரன் தமிழர்களுக்கு வணக்கம். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி பகுதியில் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு கார்டன் பக்கத்தில் நிறைய பேர் வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. என்னடா ஒரு நர்சரி கார்டன் முன்னாடி இவ்வளோ பேர் நிற்கிறாங்களே சொல்லிட்டு நாங்களும் உள்ளுக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். உள்ளுக்குள்ள வந்த பிறகு தான் தெரியுது வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா அதில் ஏ டு இசட் கிடைக்கிற ஒரு விஷயமா இந்த நர்சரி இருந்தது. சரி, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் சொல்லி அவங்க சந்திக்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி களத்துக்கே வந்திருக்கோம். வணக்கம் மேம். உங்களோட பேர் என்ன மேம்? மரக்கன்றுகள் பூக்கன்றுகள் எல்லாமே சின்ன சைஸ்ல இருந்து ஒரு அடியில இருந்து பூக்கன்று மரக்கன்றுகள் வந்து 10 அடி 12 அடி வரைக்கும் மரக்கன்றுகள் எங்களுக்கு இங்க ஸ்பெசிபிக்கா கிடைக்கக்கூடிய மரக்கன்றுகள் என்ன மாதிரி வகைகள்? மரக்கன்றுகள் வந்து மரக்கட்டைகளுக்கு யூஸ் பண்றது வந்து சந்தனம், ரெட் சாண்டல், அதுக்கப்புறம் வந்து ரோஸ்வுட், வேங்கை, மகாகனி, இது எல்லாமே 10 அடி வரைக்கும் மரக்கன்றுகள் எங்கள்கிட்ட இருந்து பெரிய பெருசு வரைக்கும் ஒரு அடியில இருந்து இருக்கு. ஓகே, பல வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல கன்றுகள் எடுத்துக்கிட்டோம்னா ஆரஞ்சு, சாத்துக்குடி, சப்போட்டா, லெமன், லெமன்ல வந்து ஸ்வீட் லெமன் இருக்கு, மார்க்கெட் லெமன் இருக்கு, பாலாஜி லெமன் இருக்கு, அப்படின்னு லெமன்ல 3 வெரைட்டிஸ் இருக்கு. கொய்யான்னு எடுத்துட்டோம்னா கொய்யாலே தைவான் பிங்கு, அரிக்கா பச்சை, நார்மல் நாட்டு கொய்யா இருக்கு, L49, L47, சீட்லெஸ் கொய்யா எல்லாமே எங்கள்ட்ட கிடைக்கும். இப்போ வீட்டு தோட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா தக்காளி, கத்தரி இந்த மாதிரி வளப்பாங்கல்ல, அது எல்லாமே நாங்க வந்து சீட்ஸா குடுக்குறோம். ஓகே, சீட்ஸா குடுக்குறீங்க. சீட்ஸா கொடுத்து அந்த மாதிரி அதுல எல்லா காய்கறிக்கான சீட்ஸ்மே எங்கள்ட்ட இருக்கு. ஓகே, இப்போ பழவகைகள் பார்த்தாச்சு, காய்கறி பார்த்தாச்சு, இது தாண்டி நம்ம வீட்டுக்கு அலங்காரத்துக்குன்னு சில செடிகள்லாம் வளப்பாங்கல்ல? அலங்காரத்துக்கு வந்து குரோட்டன்ஸ், வெளியில வீட்டுக்கு வெளியில வைக்கக்கூடிய குரோட்டன்ஸ், எல்லா வகையான குரோட்டன்ஸும் இருக்கு. அது போக வீட்டுக்கு உள்ள வச்சுக்கிற மாதிரி ஆக்சிஜன் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்டோர் பிளான்ட்ஸும் நாங்க அதிகமா வளர்க்குறோம். இப்ப வரும்போது பார்த்தா சில மூலிகை வகைகள் எல்லாம் போட்டு ஒரு போர்டு இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 75 வகை கிட்ட இருந்தது. நீங்க என்ன மாதிரி மூலிகைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? மூலிகை எல்லாமே வந்து நாங்க வாங்கி அதை நாங்க உற்பத்தி பண்ணி நாங்க அதை சேல்ஸ் பண்றோம். ஓகே, அதுல வந்து தூதுவளை, சளிக்கு கொடுக்கக்கூடிய தூதுவளை, கற்பூரவள்ளி, அதுக்கப்புறம் சித்தரத்தை, இதெல்லாம் வந்து சளிக்கு இதில் கொடுக்கறது, அப்புறம் திப்பிளி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, ரணகள்ளி, இந்த வகையான எல்லாமே எங்கள்கிட்ட வந்து இருக்கு. ஆக்சுவலி நாங்க உள்ள வந்து பார்த்தப்போ ஏ டு இசட் எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சப்போஸ் நாங்க நினைச்ச ஒரு விஷயம் கிடைக்கல, ஒரு பூ வகையோ ஏதோ கிடைக்கலனா அதை அரேஞ்ச் பண்ணி தரதுக்கு நீங்க ரெடியா? கண்டிப்பா நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க அரேஞ்ச் பண்ணி ஒரு 10 டேஸ் 7 டேஸ் குள்ள நாங்க அரேஞ்ச் பண்ணி திரும்ப கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கை உரங்களும் போட்டிருந்தீங்க, இயற்கை உரங்களும் நீங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சர் பண்ணி அந்த மாதிரி? ஆமா, நாங்க ஓரளவு மேனுஃபேக்சர் பண்றோம் சார். வெர்மி கம்போஸ்ட், அதுக்கப்புறம் ஈயம் கரைசல், பஞ்சகாவியம், இதெல்லாம் வந்து நாங்களே இது பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இது ஒன்று ரெண்டு வந்து இங்க இது பண்ண ப்ரொடியூஸ் பண்ண முடியாததை வாங்கியே சேல்ஸ் பண்றோம். அது வந்து உயிர் உரங்கள், இந்த அசோஸ்பைரிலம், பாஸ்போஸ் பாக்டீரியா, சூடோமோனாஸ், இதெல்லாம் வந்து நாங்க வாங்கி கொடுக்குறோம். பூ வகைகள் என்ன மாதிரிலாம் இருக்கு? பூ வகைகள்லாம் நம்மள்ட்ட வந்து அதிகமா சேல்ஸ் ஆகுறது ரோசஸ். ஓகே, ரோஸ்லயே பல வெரைட்டிஸ் இருக்கு. ஊட்டி ரோஸ் இருக்கு, பன்னீர் ரோஸ் இருக்கு, 7 டேஸ் ரோஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம இதுதான் அதிகமா இங்க விற்பனை ஆகும் ரோஸ். இது போக நம்ம கிட்ட வந்து மல்லிகைப்பூ இருக்கு, காக்கரட்டான் இருக்கு, கனகாம்பரம், டிசம்பரு, அரளி, அரளியிலே பல வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். இந்த மாதிரி எல்லா பூச்செடியுமே இங்க கிடைக்கும் சார். இப்ப நான் மற்ற நர்சரி போறதுக்கும் இந்த நர்சரி வந்தீங்கன்னா இது பெனிஃபிட்டா இருக்கும், அதாவது இந்த விஷயம் சிறப்பா இருக்கும் எங்க நர்சரில அப்படின்னு சொல்ற? நம்மள பொறுத்த அளவு ரேட் தான் சார் சேல்ஸ் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பக்கத்துல போய் வாங்கிட்டு வந்தா இங்க கூட வாங்கிட்டோம் இங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுல நாங்க கொடுப்போம். ஓகே, அது மாதிரி பொருளும் தரமா இருக்கும். வாங்கிட்டு போய் வச்சோம், இப்ப குயில்தோப்பு நர்சரியில வச்ச செடிதான் எங்க தோட ஃபுல்லா இருக்குன்னு சொல்ற எல்லாருமே வர்றவங்க எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே, அந்த அளவுலதான் நாங்க வச்சிருக்கோம். இப்ப நீங்க இதை தாண்டி தொட்டியும் தரீங்க, அதுக்காக நம்ம மண் வளர்ப்பு இதெல்லாமே இருக்கு, இதெல்லாம் எப்படி? தொட்டி வந்து தொட்டிலே நம்ம கிட்ட வந்து பிளாஸ்டிக் தொட்டி இருக்கு. பிளாஸ்டிக் தொட்டி வந்து 40 ரூபாயில இருந்து எல்லா தொட்டியும் இருக்கு. ஸ்மால் சைஸ்ல இருந்து பிக் சைஸ் வரைக்கும் மாடி தோட்டங்களை வளர்க்கக்கூடிய எல்லா தொட்டிகளும் இருக்கு. அது போக க்ரோ பேக்ஸ் வச்சு, மாடி தோட்டங்களுக்கு க்ரோ பேக் தான் பெட்ரு, அதை வச்சு வளர்க்கக்கூடிய க்ரோ பேக்ஸ் இதுவும் இருக்கு. அதுக்கே நாங்க ஒரு PDF ஒரு ஃபைல் ஒண்ணு கொடுப்போம், அது எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி கொடுப்போம். நாங்களும் சொல்லுவோம் எப்படிலாம் வளர்க்கலாம், என்னென்ன கீழே போட்டு வளர்க்கணும். இப்ப தேங்காய் மஞ்சி வந்து இந்த கோகோ பீட்டு கீழே போட்டாதான் அந்த மாடி தோட்ட செடிகள் வளரும், அதெல்லாம் போட்டுதான் வளர்க்கணும்னு நாங்க சொல்லி கொடுப்போம். ஓகே, இப்ப வாங்கிட்டு போய் யாருக்காவது சின்ன டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்தா கூட நீங்க அதை க்ளியர் பண்ணுவீங்க? கால் பண்ணுவாங்க, நாங்க நம்பர் கொடுத்துருவோம், அந்த பில்லுல இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுவாங்க. இது எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், நாங்க உடனே உங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுப்போம். ஓகே, நீங்க இந்த கோகோ பீட்டு இதெல்லாம் சொன்னீங்க, சப்போஸ் நான் இது வளர்த்துட்டு இருக்கும்போது எனக்கு பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி இருந்தா நீங்க அட்வைஸும் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. நீங்க கொடுக்கும்போதே இந்த இதெல்லாம் பராமரிங்க அப்படின்னு சொல்ற விஷயங்கள் இருக்கா? இப்ப வந்து கோகோ பீட்டை வச்சு வைங்கன்னு சொல்றோம். அவங்க வந்து அதுல கோகோ பீட்டுங்கிறது நம்ம தண்ணியை வந்து சேமிச்சு வச்சுக்கிறதுக்கு,
நமக்கு ஒரு ரெண்டு நாள் தண்ணி ஊத்தாம விட்டாலும் அந்த செடி வந்து காயாது, அந்த அளவுல இருக்குங்கிறது. திரும்ப அதுல ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் வருது அப்படின்னா நமக்கு போட்டோ எடுத்துட்டு வந்து காட்டுவாங்க, இந்த மாதிரி இருக்கு இதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு நாங்க அட்வைஸ் தனியா பண்ணுவோம். இப்ப நர்சரியில நான் ஈடுபடணும் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன மாதிரிலாம் இந்த மாதிரி தொழிலுக்குள்ள வரணும்னா, நர்சரி தொழிலுக்குள்ள நான் இப்ப வரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களோட அனுபவத்துல இருந்து சொல்ற விஷயம் என்னவா இருக்கும்? என்ன சொல்றோம்னா, செடிகளை எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்த உள்ள வாங்க நல்லா வரவேற்று அவங்களுக்கு ஏத்தாப்புல நம்ம எந்த அளவுக்கு சொல்லணும்ங்கறதெல்லாம் நாங்க வந்து சொல்லி கொடுப்போம். ஓகே, இப்ப நீங்க ஆடு இதெல்லாம் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் எப்படி சேல்ஸ் இந்த மாதிரி? ஆடு வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்காக தான் நாங்க வளர்த்தது. ஓகே, இங்க இந்த புல்லு இதுகள் இது பண்றதுக்காக வளர்க்க இது பண்ணது, அதுல ஒரு ரெண்டு மூணு இது வந்தோம்னா குவிக்கணும்னு ஆசைப்படுறப்ப வித்துருவோம். ஓகே, அப்புறம் மிச்சம் இருக்கிறத வச்சு இங்க எது ஆடு மட்டும் தான் இருக்கு, கோழி வகைகள் அந்த மாதிரி கோழியும் இருக்கு சார். கோழியில என்ன மாதிரி ரகம்? கோழியில வந்து கடக்கநாத்துன்னு இந்த கருப்பு ரகம், கேரளா அது வளர்த்தோம், நாட்டுக்கோழியும் வளர்க்குறோம். ஓகே, இப்ப இங்க நர்சரிக்கு வரவங்க ரொம்ப விரும்பி வாங்குற விஷயங்கள் அந்த மாதிரி எல்லாம் என்னது? நர்சரிக்கு வரவங்க கோழியும் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஆடுதான் அந்த அளவுல நாங்க சேல்ஸ் பண்ணது இல்ல, ஆனா கோழி வித்துருக்கோம். செடிகள் தான் அதிகமா வாங்குறது, அதுவும் ஃப்ளவர்ஸும் க்ரோட்டன்ஸ் தான் சார் அதிகமா விற்கும். அதுலயும் இன்டோர் பிளான்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா வாங்குவாங்க, ஏன்னா இன்டோர் பிளான்ஸ் இப்ப எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ள செடி வச்சுக்கிறதானே அதிகமா ஆசைப்படுறோம், அந்த ஆக்சிஜனுக்காகவே வைக்கிறோம், அதனால அந்த மாதிரி செடிகள் தான் அதிகமா வாங்குவாங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க, நான் ஃபியூச்சர்ல இன்னும் இந்த மாதிரி விஷயங்களை டெவலப் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது தாட்ஸ் இருக்கும்ல, அது மாதிரி என்ன இருக்கு? நர்சரியே கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். ஓகே, இல்ல ஏன்னா இப்போ வரைக்குமே எல்லாருக்குமே சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டு தோட்ட மாடி தோட்டத்துல ஆர்வம் அதிகமாயிட்டே இருக்கு, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்ணிருக்கோம் சார், இதுவா நாங்க யூடியூப் அந்த இதுலயுமே போட்டுட்டு இருக்கோம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே நாங்க வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். வாட்ஸ்அப் இங்க வர்ற எல்லாருக்குமே குரூப் ஓபன் பண்ணி அவங்க எல்லாருக்குமே இந்த வந்து ஆர்வத்தை வளர்க்குற மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த செடியை எப்படி வளர்க்கலாம், அந்த தென்னை மரங்களுக்கு வந்து எப்படி உரங்கள் போடலாம், இயற்கையா எப்படி இது பண்ணலாம்ங்கறதெல்லாம் நாங்க முழுக்க முழுக்க இயற்கை ஆர்கானிக் மெத்தட். நம்ம நர்சரியில உள்ள ஸ்பெஷலே அதுதான் சார், எல்லா இடத்துலயும் உள்ள அந்த கெமிக்கல் உரம் நம்ம கிட்ட எதுவுமே பயன்படுத்துறது கிடையாது, எல்லாமே நம்ம வந்து ஆர்கானிக்கா எப்படி கொண்டு வரலாம்ன்ற மட்டும்தான் நாங்க செல்வோம். ஓகே, நீங்க சொல்லிருந்தீங்க விசேஷம் இந்த மாதிரி கூட நாங்க ஸ்பெஷலா இது பண்றோம் அந்த மாதிரி சொல்லிருந்தீங்க, அது என்ன மாதிரி இதெல்லாம்? இப்போ வந்து கல்யாணம், ஏதாவது ஒரு காதுகுத்து இல்ல இந்த கோயில் விசேஷங்கள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கண்டு ஆர்டர் கொடுத்து அதை கொண்டு போய் கொடுப்பாங்க, அந்த கண்டுகள் வந்து நாங்க வெளியில விக்கிற ரேட்டை விட பாதி ரேட்டுக்கு தான் நாங்க இதுக்கு கொடுப்போம் ஆர்டருக்கு. அவங்க வந்து ஆர்டர் 10 டேஸ்க்கு முன்னாடி எங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்ட உடனே நாங்க 10 டேஸ்க்கு அந்த ஃபர்ஸ்ட் 1 டேக்கு முன்னாடி நல்ல ஃப்ரெஷ்ஷான கண்டாவே வந்து அங்க ஏத்தி விடுவோம். ஓகே, நீங்க கன்றாவும் தரீங்க, இந்த விதை பந்துன்னு சொல்வாங்களா அந்த மாதிரியும் தரீங்களா? சீட் பால் பந்து இருக்கு, அது வந்து ஒரு ஒவ்வொரு பந்தா அந்த இது அவங்க கேக்குற அளவுக்கு ஏத்தாப்ல நாங்க கொடுப்போம். ஓகே, இப்போ நீங்க சில செடிகளை பாத்தீங்கன்னா இந்த மண்ல மட்டும் தான் வளரும் அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்குல்ல, மண்ணா மர வகைகளா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், அது வந்து முக்கியமான எல்லா செடிகளுமே செம்மண்ணுக்கு வரும். ஓகே, செம்மண்ல எல்லா செடியும் வரும், அதனாலே நம்ம கிட்ட வந்து செம்மண் இல்லாத ஏரியா, களிமண் இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் நம்ம கிட்ட மண்ணு வாங்கிட்டு போய் கூட போட்டு அந்த மண்ணு உரம் எல்லாம் கலந்தே வாங்கி தருவோம். இந்த மண்ணிலதான் வரும், இத்தனை அடிக்கு இந்த மண்ணை போட்டு வைங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப தென்னையில சொன்னீங்களா, அதுல என்ன மாதிரி ரகம்லாம் வச்சிருக்கீங்க? தென்னையில வந்து நாங்க 2.5 வருஷத்துல காய்க்கிறது, 3 வருஷத்துல காய்ப்புக்கு வர்றது, 5 வருஷத்துல காப்புக்கு வர்றதுன்னு தென்னங்கன்றுகள் இருக்கு சார். பொதுவா நாட்டு கன்றுகள் வந்து மரம் கொஞ்சம் உயரமா வளரும், அதுகள்லாம் வந்து 4.5 to 5 வருஷத்துக்குள்ள காப்புக்கு வந்து, அதே இதுல வந்து 3 வருஷத்துல காக்கிறது சிரஞ்சீவி 1 சிரஞ்சீவி 2 வந்து வச்சிருக்கோம் சார், அது வந்து 3.5 to 3.5 வருஷத்துக்குள்ளே காய்ச்சிடும். அதுக்கு அதுலயே யாழ்ப்பாணம்னு இருக்கு காய், ரொம்ப வந்து 1 liter 1.5 liter தண்ணி இருக்கும் ஒரு தேங்காய், அந்த தேங்காய் அதுவும் வந்து 3 to 3.5 வருஷத்துக்குள்ள காய்க்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் 2.5 இயர்ஸ்ல காய்க்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வெரைட்டி வந்து TNT குட்டை நெட்டைன்னு சொல்லிட்டு, அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே, அது எங்கள்கிட்ட பெஸ்டா கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து கங்கப்பாண்டம், மலையன் மஞ்சள், மலையன் சிகப்பு, சவுக்கத்து ஆரஞ்சு, இது எல்லாமே வந்து அந்த 2.5 வருஷத்துல காய்க்கக்கூடிய மரங்கள். ஓகே, இது வந்து எல்லா மண்ணிலையும் வளரக்கூடிய ஒரு விஷயமா? எல்லா மண்ணிலையுமே வருங்கள். இது எல்லாத்துலயும் விட அந்த ஃபர்ஸ்ட் நாட்டு கண்ணுகள்ங்கிறது எல்லா மண்ணுக்கும் வரும். இந்த TND இதெல்லாம் வந்து இப்ப அதிகமா விற்பனை ஆகுறது அந்த 2.5 வருஷத்து கண்டுகள், ஏன்னா லயன் போகுது, அதனால கொஞ்சம் ஷார்ட்டா வளரணுங்கிற, இதெல்லாம் ஷார்ட்டா வளரக்கூடியது அந்த 2.5 வருஷம் ஆள் பற்றாக்குறை இல்ல, மேல மரத்துல ஏறது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு, அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குங்கிறதுக்கு இதுதான் இப்ப அதிகமா வாங்குறாங்க. ஓகே, கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப விரும்புற விஷயம் அதெல்லாம் இருக்கு. இதுல போக நீங்க ஒட்டு ரகம் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தீங்க, ஒட்டு ரகத்துல என்ன மாதிரி செடி எல்லாம் இருக்கு? ஒட்டு ரக பழக்கன்றுகள் எல்லாத்துலயும் இந்த தென்னங்கன்றுல இந்த 2.5 வருஷத்துல காய்க்கிற 3 வருஷத்துல காய்க்கிறது எல்லாம் ஒட்டுக்கன்றுகள். இதே மாதிரி பழக்கன்றுகள்ல வந்து ஒட்டுக்கன்றுகள்ல 1 to 12 அடி வரைக்குமே நாங்க ஒட்டுக்கன்றுகள் வச்சிருக்கோம். இப்ப பழக்கண்ணு பலாக்கண்ணு இருக்கு, சப்போட்டா இருக்கு, இது எல்லாமே காயோடவே இருக்கும். இதே மாதிரி மாங்கண்ணும் இருக்கு.
இவ்வளவு நேரம் இந்த ரசில என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலா கேட்டுக்கிட்டு இருந்தோம். நீங்க வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், இல்ல மர வகை, பழ வகை இதுல எல்லாம் நான் பயிரிடணும் இல்ல வளர்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு நீங்க வருகை தரலாம். ஏ டு இசட் நீங்க நினைச்ச எல்லா விஷயமும் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு. இதுக்கான கான்டாக்ட் நம்பர், உங்களோட கான்டாக்ட் நம்பர் இது வீடியோ கீழே நாங்க போட்டுறோம். சந்தேகம் இருப்பின்னு அவங்களுக்கு நீங்க டைரக்டா கால் பண்ணி கேட்கலாம். இவ்வளவு நேரம் வாய்ப்பளித்ததுக்கு நன்றி, வணக்கம். Thank you, sir.